வெல்கம் டு வேதா குட்டிஸ் ஜேர்னி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒடிசாவில் இருக்க லேக்குக்கு நாங்கள் போனோம் லாஸ்ட் வீக் சண்டே. ஸோ இதுதான் வந்து மேப்பில் அதனோட வியூ. சிலிக்கா லேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐலாண்டு இருக்குது. நாங்கள் வந்து காலிஜை ஐலாண்டு போனோம். ஸோ இதுதான் வந்து அந்த மேப் வியூ. ஸோ எங்கேருந்து போகணும் அப்படின்னா, ஓடிடிசி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இதுதான் ஓடிடிசி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ காலிஜை ஐலாண்ட் அப்படிங்கிறது இதுதான். இங்கே வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. நாம் வந்து காலிஜை ஐலாண்டில் காலிஜை டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸோ கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐலாண்டு இருக்குது குட்டி குட்டியாக. இது வந்து காலிஜை ஐலாண்டு, பிரேக்ஃபாஸ்ட் ஐலாண்டு, ஹனிமூன் ஐலாண்டு, இன்னும் நிறைய ஐலாண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம காலிஜை ஐலாண்டில் இருக்க காலிஜை டெம்பிளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வேதா குட்டி நல்லா பாட்டுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக அட்மாஸ்பியர்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரீச் ஆயாச்சு. வீட்டிலருந்து வந்து சாப்பாடை கட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் இதுதான் வந்து அங்கே போய் புக் பண்ணுற இடம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு போட்டிங்க்கு வந்து புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ போட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பார்க் இருந்துச்சு. பார்க்கில் வந்து நாய்க்குட்டிங்களாக இருந்தது. ஸோ அதுக்கு போய் சாப்பாடுக்கு பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது சாப்பிடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து போட்டு வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். நிறைய கைண்ட் ஆஃப் போட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து காமன் போட்டில் தான் போகிறோம். அண்ட் இந்த மாதிரி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு சைட்லையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இவங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ், கைவினை பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நிறைய அழகழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைட் ஃபுல்லாமே வந்து இது தான் போட்டிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. டாய்ஸு அந்த மாதிரி பொருட்கள் தான் இருந்தது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா அப்படின்னா அங்கே ஒரு குட்டி கோபுரம் தெரியுது இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து தான் நம்ம போட் அங்கே வரும். ஸோ நம்ம அங்கேருந்து ஏறி இப்போ வந்து ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்துல அந்த எக்ஸிட் இருக்கு இல்லையா. ஸோ அது வழியாக தான் நம்மளை வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ வெயிட் பண்ணி இருக்கோம். நம்ம போட் இன்னும் வரல. வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு ரைட் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் போட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இந்த சின்ன படகு, அப்புறம் மேலே வீடு மாதிரி போட்டிருக்காங்க கூரை மாதிரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வேதா குட்டி போட்டு வருதா இல்லையான்னு. வந்துருச்சு போட்டு. ஸோ நம்ம வந்து இப்போது ரெடியாகலாம் கிளம்புறதுக்கு. நாங்கள் வந்து இப்போ இந்தியாவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் லேக்கில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ போட்டு வந்துருச்சுங்க. நம்ம வந்து இப்போ உள்ளே போக ரெடி ஆகலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பீப்புள் வந்து எல்லாத்தையுமே வந்து குப்பை போட்டு ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து குப்பை போடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேதா குட்டி பாருங்கள், இங்கெல்லாம் வரப்போகிற போட்டுக்கெல்லாம் வந்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவங்களும் டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 kind of birds மட்டும்தான் பார்த்தோம். இந்த பேர்டும் இதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு பேர்டு இருந்தது, அதுவும் ஒயிட் கலர் தான். ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு போட் அங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்லா பறவைகளும் சேர்ந்து வந்து அப்படியே அந்த போட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு சுற்றிட்டே இருக்குது. அவங்க உள்ளே யாராவது அதுக்கு சாப்பிட போட்டாலோ ஏதாவது பண்ணாலோ அது சுற்றி சுற்றி வந்து எடுத்து சாப்பிட்டு அப்படியே ஃபேஸ் கிட்டெல்லாம் வந்துட்டு போகுது. அங்கே பாருங்கள், அந்த போட்டுக்கு இப்போது எல்லா பறவைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது போட்டை நோக்கி அது போயிடும், நம்மளை நோக்கி தான் வருது போல். ஸோ அப்போ வந்து இந்த போட்டு பார்த்தோம். இந்த போட்டு அழகாக இருக்குல்ல, அப்படியே தண்ணியில் மிதந்துட்டே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த போட்டை நல்லாவே வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு எங்களை.
ஸோ இதை புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட எல்லோரும் ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போ தெரியுது இல்லைங்களா, ஸோ அந்த இடம் தான் வந்து காலிஜெய் ஐலாண்டு. ஸோ அதுதான் வந்து காலிஜெய் டெம்பிள். ஸோ டெம்பிள் மட்டும்தான் இருக்குது இந்த ஐலாண்டில், வேறு எதுவும் இல்லை. ஸோ பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக அந்த மலை காடு. ஸோ இதுதாங்க அந்த கோயில், இந்த ஒரே ஒரு கோயில் தான். பட் அதான் சொன்னேன் இல்லைங்களா, குப்பைங்க ஃபுல்லாக குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட அதை வந்து மெயின்டெயினே பண்ணல. ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருக்கோம் நேச்சரை. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சு இனிமேல் எங்கே போனாலும் குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த பேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த போர்டில் இருந்தது இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு போட் கிளம்பிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து அதை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இப்போது இந்த போட்டு வந்து கிளம்ப போது நம்மளுக்கு முன்னாடியே இது கிளம்பிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நாம் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த போட்லேருந்து கிளம்பிடுச்சு, நம்ம போட்டு கிளம்பிடுச்சு. ஸோ பறவைகள்லாம் வந்து அந்த போட்லேருந்து நம்ம போட்டுக்கு வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இனி நம்ம கொஞ்ச தூரம் போகிற வரையும் நம்ம போட்டையே சுற்றிட்டே வந்துட்டுருக்கோம். அப்படியே ஃபேஸ் கிட்டெல்லாம் வந்துட்டு போகும். கையில் ஏதாவது போட்டிருந்தீங்க, கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா வந்து கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு சாப்பிட போட்டுட்ருந்தாங்க. ஸோ வந்து வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு எல்லாம் கூட்டமாக நிறையா இருந்துச்சுங்க. பார்க்கவே வந்து அப்படியே அழகாக இருந்தது. அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பறவைகள் கூட்டமாக இருக்கும் போது எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்துக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா, ஒடிசாக்கெலாம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். எனக்கு வந்து இந்த ஐலாண்டை விட இந்த ரைடு தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோடு இருந்தது. ஸோ ரைடை வந்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இன்னும் வந்து ஸ்பெஷல் போட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு மட்டும் தனியாக போகலாம். காமன் போட்ஸ் இருக்குது, சின்ன படகு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இப்போது ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு போட் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அது ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை எடுத்துகிட்டு ஒரு மார்னிங் போனீங்க அப்படின்னா, இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து அந்த லேக் காமிச்சோம் இல்லையா, ஸோ ஓடிடிசி வாட்டர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு வந்து 15 minutes ஆச்சு. ஸோ 15 minutes ஆச்சு. ஐலாண்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போட்டு வந்து கிளம்பி மறுபடியும் ஓடிடிசி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதாங்க எங்களோட லாஸ்ட் வீக் சண்டே ட்ரிப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வேதா குட்டிஸ் ஜர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பபாய்.